ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏவோட கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ஸில் போட்டுகிட்டே இருக்கோம். இதற்கு முன்னாடியே நிறைய காலேஜோட லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நியர்பை வந்து கவுன்சிலிங் வந்து வரப்போகுது. இப்படி இருக்கும்போது சில கட் ஆஃப் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கலாம். இந்த கட் ஆஃபுக்கு இந்த இது பிரான்ச் கிடைக்குமா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 70 to 185 சிஎஸ் பிரான்ச் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. அதுவும் முக்கியமாக பிசி கம்யூனிட்டி என்ன மாதிரி பிரான்ச்சு எங்கே கிடைக்கும், சிஎஸ் பிரான்ச் தான் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். 185 கட் ஆஃப் டு 170 வரலாம் நான் எடுத்திருக்கேன். லாஸ்ட் இயர் வரலும் பார்த்திங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 1 to 16, அதாவது சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், இவங்க இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து 185 ஹையஸ்ட் கட் ஆஃப் சொல்லியிருக்கேன். ஸோ லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து ஏற்கனவே நிறைய காலேஜோட லிஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதாவது பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா டிஎன்இஏ 2023 இன்ஜினியரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே 185 வந்து ஸோ அவங்கவுங்க நியர்பை காலேஜஸ் வந்து எடுக்கிறாங்க. பட் ரேண்டமாக நான் சில காலேஜஸ் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 5986 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை. ஸோ இவங்க இந்த காலேஜ்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சிஎஸ் பிரான்ச் வந்து ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெயராம் இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு, அங்கேயும் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து கற்பகம் கோவை, இது அது வந்து பார்த்திங்கன்னா கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து 2710. ஸோ இவங்க வந்து கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கேயும் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1210, இது வந்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், அது பூந்தமல்லி சென்னை. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெப்கோ, அது வந்து உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. 185 சிஎஸ் பிரான்ச் வந்து உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. நான் ரேண்டமாக சில காலேஜஸ் வந்து எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 185 அதே சிஎஸ் பிரான்ச் பிசி கம்யூனிட்டிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் மதுரை, இதுலேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, லீஸ்ட் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் 185 100% வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் பிரான்ச் கிடைக்குங்க. ஸோ 1210 அவங்களுடைய லீஸ்ட் கட் ஆஃப் என்னங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதனுடைய லிஸ்ட் கட் ஆஃப் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 185 தான் எடுத்திருக்கேன். எஸ்ஆர்எம் வள்ளியம்மாள் இது காலேஜ், அதாவது காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம்மோட பிரான்ச் நினைக்கிறேன். ஸோ அவங்களே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப லீஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து 184.5 எடுத்திருந்தீங்கன்னா ராஜலட்சுமி டாப் காலேஜில் ஒன்று தான். ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் உங்களுக்கு சிஎஸ் பிரான்ச் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது 1432 அதனுடைய கோடு காலேஜ் கோடு, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 184.5 வந்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் கோயம்புத்தூர், இது வந்து நிறைய பேர் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 2719 184லேருந்தே உங்களுக்கு இந்த ராமகிருஷ்ணாவோட இண்டிவிஜுவல் கோடும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இண்டிவிஜுவலாக வந்து லோயஸ்ட் கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு அடுத்த ரிப்பீட்டடாக வர காலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 184.5 வந்து ஆர்எம்டின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீடு நியர்பை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த காலேஜை பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2719 வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்கன்னு சொன்னேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீஸ்ட் கட் ஆஃப், அதாவது 170க்குலாம் வந்து எந்த காலேஜ் கிடைக்கும், சிஎஸ்சில் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3710 நம்ம போய் இதில் செக் பண்ணி பார்க்கணும். கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து மணச்சநல்லூர் திருச்சிராப்பள்ளியில் இருக்குங்க. இந்த இது வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 170க்கு பிசி கம்யூனிட்டிக்கு வந்து கிடச்சிருக்கு சிஎஸ் பிரான்ச்சு. அதனுடைய பாருங்கள் 164 கூட உங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் அங்கே லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 170 வந்து உங்களுக்கு காமிக்குது. ஏன்னா 64 இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஒருவேளை 144 எம்பிசி இருந்தீங்கன்னா 144 இருந்தாவே கிடைக்கும். எஸ்சி இருந்தீங்கன்னா 193 இருந்தால் போதுங்க. பிசிஎம் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா 156 இருந்தால் போதும். ஒருவேளை நியர்பை உங்கள் காலேஜாக இருந்ததுன்னா, உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருந்ததுன்னா அந்த காலேஜ் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2734
2734 எஸ்என்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர். ஸோ இந்த காலேஜோட கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து சிஎஸ் பிரான்ச் நீங்கள் கிடைக்கும் பாருங்கள். 167 உங்களுக்கு லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து 167 தான். ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜ் வந்து பிசி கம்யூனிட்டிக்கு இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு பார்க்கலாம் எந்த மாதிரி காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எம்பிசி ஓசிஎஸ்சி எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 185 4974 காலேஜோட கோடு உங்களுக்கு 1419. நான் ஏற்கனவே 1419 சொன்னேன்னு நினைக்கிறேன், சில காலேஜஸ் வந்து சொன்னேன். அப்புறம் 4974 வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ அந்த காலேஜ் நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் இந்த காலேஜ் தான் 4974. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயே உங்களுக்கு வந்து சிஎஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 185 எடுத்திருந்தீங்கன்னா 4974 ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஜிசி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திருநெல்வேலியில் கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1419 நிறையா வந்து சூஸ் ஆகிருக்கு எம்பிசியில். ஸோ அது எந்த காலேஜ், அதேமாதிரி 1432 எந்த காலேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே காலேஜில் எம்பிசிக்கும் 1432 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதே நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜும் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. 1432 வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 1120 இந்த மாதிரி நிறையா வந்து காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரேண்டமாக சொன்னதில் பார்த்திங்களா 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. ஸோ அந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிஎஸ் பிரான்ச் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய காலேஜ் இருக்குங்க. எம்பிசி தான் இங்கே பாருங்கள் 2722 இந்த காலேஜிலும். 2 SCA வந்தீங்கன்னா 2007-2005 வந்து உங்களுக்கு வந்து 184.5 கிடச்சிருக்கு. எம்பிசியில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க 1419. ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இது ஸ்ரீகிருஷ்ணான்னு நினைக்கிறேன் இந்த காலேஜ். 1419 கோடு. அதேமாதிரி நம்பர் 4 வந்து கிடச்சிருக்கு. என்ன காலேஜ்னு நம்ம பார்க்கலாம். எஸ்சிஏக்கு எம்ஐடிங்க. எம்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ வந்தீங்கன்னா 184.5 செகண்ட் ரவுண்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரவுண்டில் இது எம்ஐடி வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதே பெரிய சவாலான விஷயந்தான். கண்டிப்பாக ஒரு லக்கு தான் அவங்களுக்கு. ஸோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான். அதேமாதிரி 2007 வந்து எஸ்டிக்கு வந்து கிடச்சிருக்கு. அதையும் பார்க்கலாம் பாருங்கள். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007 எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் பிரான்ச் கிடச்சிருக்கு. ஸோ எஸ்டிக்கு க்ளோசிங் பிரான்ச், எஸ்டிக்கு க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்த்துடலாம். சிஎஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்டிக்கு வந்து 184.5ங்க, அதான் க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ இவங்களும் வந்து அந்த இதில் தான் எடுத்திருக்காங்க. எஸ்டி பாருங்கள் 184.5 எஸ்டி கம்யூனிட்டி செகண்ட் ரவுண்டில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஐடிலாம் இருக்குது. ஸோ வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக செகண்ட் ரவுண்டெலாம் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் காலேஜஸ் வந்து நீங்கள் கெட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் டாப் காலேஜே உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் இருக்குது அப்படிங்கிற தான். இந்த மாதிரி நிறைய காலேஜோட நீங்கள் உங்கள் இது வந்து காலேஜ் கோடு நான் ஒரு ஆவரேஜாக சொல்லிட்டு வரேன். 1419 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராஜலட்சுமி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் 1419 நிறைய பேர் எடுத்திருக்காங்க. 1112 இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து லிஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டாப் காலேஜும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ சிஐடி பாருங்கள் எஸ்சிஏல 183.5 சிஎஸ் பிரான்ச் வந்து செகண்ட் ரவுண்டில் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட்லேயும் டாப் காலேஜில் டாப் பிரான்ச்சஸ்ஸு அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக இது மூலமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், உங்களுக்கு எந்த காலேஜோட இது கட் ஆஃப் வேணும், அதாவது ஃபுல் கட் ஆஃப் என்ன, டாப் கட் ஆஃப், அதுக்கப்புறம் லோயஸ்ட் கட் ஆஃப் என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கவுன்சிலிங் டைமில். இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.